ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கர்நாடகா ஸ்டைல் பிசி பெலே பாத். இன்னைக்கு நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 நூக்கள் கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, மீடியம் சைஸ் கேரட், 1 கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 10 பல்லி பூண்டு, பெருங்காயம், முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, வெல்லம், கடுகு, ஜீரகம், நெய். இது பிசிபெலபாத்துக்கு செய்யறதுக்கான பிசிபெலபாத் பவுடர். இதுதான் நம்ம பிசிபெலபாத்துக்கு செய்யான தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நாம் இப்போ செய்ய போகிறதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பையும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி பருப்பை வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்மளுடைய அரிசி பருப்பு பாஃப்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வடிகட்டின அரிசி பருப்பில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், நூக்கள், கேரட், காயெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம 1/2 கப் அரிசி பருப்பு சேர்த்து 1/2 கப் எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரோட மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்தாச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நைட்டு நம்ம இந்த ரைஸை மசிச்சு விட்டுக்கலாம். பரவங்களாக வந்திருக்கு, லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு வச்ச ரைஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காய பொடி, நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு, அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்க இந்த கேப்ல மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிளகாய் பொடி, பிசிபெலபாத் பவுடர், இது எண்ணெயோட இந்த மசாலா நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி நம்ம ரைஸில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட எம்மியான பிசிபெலபாத் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலாவை நல்லா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிசிபெலபாத் ரெடி ஆயிடுச்சு. நெய்யில கொஞ்சம் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி நம்ம பிசுவில் பாத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணால் நம்மளுடைய எம்மியான பிசுவில் பாத் ரெடி. நம்ம காராபூந்தி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிசுவில் பாத்தை காராபூந்தியோட சாப்பிடும்போது தான் இதை பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் காராபூந்தியோட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். அதே போல் இந்த பிசிபல் பார்த்தா சூடாக சாப்பிடும்போது எம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் டைட்டாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பிசிபில் பார்த்து எவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. நம்மளுடைய கர்நாடகா ஸ்டைல் பிசிபில் பாத் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.